இளவரசன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அடா பரதேசி, நான் நேத்து பேசலடா, 10-12 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இளவரசன் வேண்டாம் இன்னைக்கு பேசல, 12 ஆண்டுகளா பேசுறேன். இதை நான் பேசல. இந்த போற்றுவதற்கு மனக்கத்திற்குரிய பெரும்பகை பகத்தூர் ஐயா குண்டக்குடி அடிகளார். ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அலுவகனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. எனவே என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இளவரசம். இது நான் சொல்லல, பகத்தின் குன்றக்குடியில் அடிகளார் அவர் ஆறுதல் சொல்லி இந்த காயம் ஆறிடும். நீ ஆறுதல் சொன்னாரு, அழுவதனால் நீ எதையும் அடைய முடியாது. அதுதான் அவர் கற்பிக்கிறார். நமக்கு பல கேள்விகள் இருக்கு, உங்களையும் தெளிவுபடுத்த தேவை இருக்கு. எனக்கு இளவரசம் ஒரு வளர்ச்சி திட்டமா, வெற்றி கவர்ச்சி திட்டமா? இளவரசம் 50 ஆண்டுகளாக இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் மாறி மாறி கொடுக்கிறார்கள். ஆக எங்கும் இளவரசத்தை பெற்றதனால் இந்த நாடு வளர்ந்திருக்கு என்று ஏதாவது சான்று இருக்கா? ஒரு கேள்வி, முதல் கேள்வி, இளவரசத்தை வாங்கி கொடுப்பதால் ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், ஒரு மசாலா அரைக்கிற எந்திரம், ஒரு மின் விசிறி, ஒரு தொலைக்காட்சி பெட்டி, இதெல்லாம் ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள், மின் விசிறி இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் நிலையில் என்னை வைத்தது எவ்வளவு பெரிய கேவலம். இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் இந்த ஃபேன் கொடுக்கிறது, இந்த மிக்சி கொடுக்கிறது, இந்த கிரைண்டர் கொடுக்கிறது, இதை சாதனை என்று சொல்கிறீர்களே, இதையெல்லாம் இயக்கத்திற்கு மின்சாரம் கொடுத்துருவா? இப்போதைக்கு என் மக்கள் தொலைக்காட்சி பார்ப்பது ஐயா கருணாநிதி கொடுத்த டிவிலையா? இப்ப யார் வீட்டுல அந்த டிவி இருக்கா? இப்ப எங்க அக்கா தங்கச்சி என் பெரியம்மா சின்னா மாவு அரைக்கிறது மசாலா அரைக்கிறது நீங்க ஒருத்த மெச்சிக்கிறீங்க இல்லையா? அப்புறம் என்ன இதுக்கு சொல்லியிருக்கா? இளவரசத்துல வளர்றது குளிக்குது எதுக்கு சொல்ற? எதுக்கு சொல்ற? இளவரசம் கொடுக்கிறீர்கள், பணம் ஏது? யார் காசு? என் ரத்தத்தை எடுத்து என் உடம்புக்கே செலுத்துவதை ரத்த தானம் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் கூசல? என் தட்டிலே இருக்கிற காசை எடுத்து திருப்பி என் தட்டிலே போடுவதை தானம் கொடை என்று எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இயலாதவர்களுக்கு கொடுக்கிறோம், எங்களை இயலாதவர்களாக ஆக்கியவர்கள் யார்? எத்தனை காலத்திற்கு நாங்கள் இயலாதவர்களாக இருப்போம்? எத்தனை காலத்திற்கு? இதை பேசுகிறது யார் தெரியுமா? 4 சீட்டு 5 சீட்டுக்கு திமுக அதிமுக கிட்ட கையேந்துறவர்கள் நாம் கையேந்துவதை இயலாமை என்று சொல்கிறார்கள். அப்ப நீங்களும் எங்களை மாதிரியே இயலாதவர்கள் தானா? எப்படி எப்படி? 1,000, 1,00,000 மடிக்கணினி லேப்டாப், 1,00,000 சைக்கிள் குழந்தைகளுக்கு கொடுக்க, 1,00,000 மிக்சி வீடுகளுக்கு கொடுக்க, 1,00,000 கிரைண்டர். டேய், உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், உங்க ஆள் மனதில் உங்க நெஞ்சர்ல கை வச்சு சொல்லுங்க, சத்தியம் பேசுங்க, உண்மை பேசுங்க. நீங்க 1,00,000 கிரைண்டருக்கு ஆர்டர் கொடுக்கும்போது தரமான ஒன்றை ஆர்டர் பண்ணி என் மக்கள் வாங்கி கொண்டு கொடுத்தீங்களா? இல்ல மொத்தமா வேணும், எதை பார்த்து போட்டு கொடுங்க. 2,00,000 எவ்வளவு சார்? அடக்க வந்து 20,000 வருங்க சார். நீங்க மொத்தமா எடுக்கிறதுனால 5 ரூபா குறைச்சிக்கிறோம் சார். இன்னும் 2 ரூபா குறைங்க என்று 7,000-8,000 கமிஷன் அடிப்பதற்காகவே இது போன்ற திட்டங்களை இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிறார்களே ஒழிய உண்மையிலேயே மக்கள் நிதாக்கிறீங்க. இப்ப எங்க வீட்டில் ஒரு மிக்சி இருக்கு, கொடுத்தாங்க, 6 மாசத்துல பழுதாயிடுச்சு. இப்ப நான் பழுது பாக்குறதா, இல்ல இதுல பழகிட்டேன் வேற புதுசு வாங்குறதா, இல்ல அடுத்த தேர்தல் வர வரைக்கும் அரைக்காம காத்திருக்கிறதா தான் நம்ம எழுப்புற? இல்லாதவர்களுக்கு இலவசம் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு நீ இல்லாதவனா? ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என்னை எத்தனை ஆண்டுகளுக்கு வைப்பீர்கள்? எத்தனை ஆண்டுகளுக்கு வைப்பீர்கள்? ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி உழைத்து தன் குடும்பத்திற்கு தேவையான இந்த சின்ன தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ளுகிற தற்சார்பை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் இது என்ன ஆட்சி?
வீட்டில் ஏற்படுத்த முடியாமல் நாங்கள் கையெந்திரோம். நாட்டில் ஏற்படுத்த முடியல. 650,000 கோடி நாட்டிற்கு கடன். எல்லாம் கொஞ்சம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தம்பிகள், 650,000 கோடி கடன். ஒரே ஒரு நாள் இந்திய விடுதலை நாள் சுதந்திர தினத்திற்கு முன்னாடி, நாளைக்கு டாஸ்மார்க் விடுமுறை என்பதாலேயே அதுக்கு முத நாள் வியாபாரம் மட்டும் 273 கோடி. 273 கோடிக்கு குடிக்க காசு இருக்கிற ஒருவனுக்கு இலவசம் எதற்காக என்ற கேள்வி ஒவ்வொரு குடிமகன்கிட்ட. ஒரு நடிகரின் படம் திரைக்கு வந்தால் 34 கோடி பெர் டே ரெவன்யூ ஒரு நாள் கலெக்ஷன். என்னடா யாருக்கடா கதவுடைய நீங்க கேட்டானா? இப்ப சீமான் ஏன் இதை எதிர்க்கிறாரு? மக்களே எதிர்க்கல, மக்கள் கேட்கல. அவன் கேட்டானா? மக்கள் எதிர்க்கலையே, மக்கள் கேட்கலையே. யாரு வீதியில் நின்று எனக்கு ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா 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 எடப்பாடி ஐயா மாவரைக்கு ஒரு மிக்சி கொடுங்கயா மிக்சி கேட்டானா? ஐயா ஐயா மசாலா இருக்கு மிக்சி மாவரைக்கு ஒரு கிரைண்டர் ஐயா ரொம்ப காத்தே வரலாம் புழுக்கமா இருக்கியா ஒரு ஃபேனியா எவனாவது கேட்டானா? இலவசமாக இருக்க வேண்டியது மிக்சி அல்ல, கிரைண்டர் அல்ல, ஃபேன் அல்ல, இவை அல்ல. ஒரு நாட்டின் வளத்திலேயே அன்பு பிள்ளைகளே, நீரின் வளம் நிலத்தின் வளத்தை தாண்டி இன்னும் ஒரு முதன்மையான வளம் இருக்கிறது, அறிவு வளம். அதற்கு முன்பு ஒரு வளம் இருக்கிறது, அங்க வாழ்கிற மக்களின் உடல் நலம், அது மனித வளம். அந்த வளத்திற்கு என்ன தேவைப்படுது? மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம், இலவசம், தரமான இலவசம், சமமான சரியான மருத்துவம், இலவசம். ஒரு ரூபாய் ஆனாலும் ஒரு கோடி ஆனாலும் என் மக்களுக்கு மருத்துவம் தரமாக சமமாக சரியாக இலவசம். இந்த நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் அல்லது திரௌபதி முர்மு அவர்களுக்கு கிடைக்கிற மருத்துவம் கடை கோடி கன்னியாகுமரியில் இருக்கிற கடைசி மகன் மகள் வரை அதே மருத்துவம் கிடைக்கும். இதுதான் ஜனநாயகம். அது இலவசமா இருக்கா? ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியலன்னா உடனே ஓடிபி காவிரி எம்ஜி ராமச்சந்திரா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா அப்பலோ, ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்பலோ, ஐயா ஸ்டாலினுக்கு கொரோனா காவிரி, மக்களுக்கு மருத்துவம்னா கைவிரி. இது இலவசம். அடுத்தது எது? அறிவு. அறிவை வளர்க்கும் கல்வி. கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, போராடி பெற வேண்டியது நம் ஒவ்வொருவரினுடைய கடமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவுகள் தான் உடமை. அப்ப கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது சமமா சரியா தரமா, இது ரெண்டையும் கொடுத்துரு. அதுக்கப்புறம் குடிநீர், தரமான குடிநீர். குடிநீர் விற்பனைக்கு மிக்சி இலவசம், ஃபேன் எவ்வளவு? அது எப்படி ஒரு 3000 இருக்கு இலவசம். மடிக்கணினி ஒரு 15-20,000 இருக்கு இலவசம். சைக்கிள் 2000 இருக்கு இலவசம். மிக்சி அது, இந்த கிரைண்டர் அது ஒரு 5,000-6,000 இருக்கு இலவசம். இது எல்லாம் இலவசம். ஆனால் தண்ணீர் 1 லிட்டர் 10 ரூபாய். இது எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்க முடியல அரசு ஏன் தண்ணீரை விக்குது? இந்த கேள்வியை எல்லாரும் எழுப்பும். தண்ணீரை ஏன் விக்கிறோம் என்றால், தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விக்கிற முதலாளி இருக்கா? அக்கோசனா கிண்ணிலே அப்பலோ குப்பலோ அவனுக்கு வியாபாரம் படுத்துக்கணும். அவனுக்கு வியாபாரம் படுத்துக்கிட்டா இவனுக்கு வர கமிஷன் படுத்துக்கணும். இப்ப புரியுதா? கமிஷன் பாய்ஸ். அதனாலதான் இவங்களை புரோக்கர் என்று நாம் சொல்றது காரணம் தான்.